ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நம்மளோட 1வது சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி வச்சுருக்காப்புல. பலருக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின விபரங்கள் வந்து விளக்கங்கள் தேவைப்படுறதுனால வந்து டைம் டு டைம் வந்து பல கேள்விகளை வந்து நம்மளோட சேனலில் எழுப்பிட்டு இருக்காங்க. என்னாட்டி முடிஞ்ச வரையில் வந்து யாருக்கெல்லாம் வந்து என்னாட்டி பலன் கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்டவங்களோட கேள்விகளை வந்து எடுத்து அவங்களுக்கு நான் அவங்க கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சில வீடியோக்கள் வந்து நம்ம எதுக்கு செப்பரேட்டாக பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு கட்டுறதுங்கிறது வந்து பலருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறதை விட இந்த வீடியோ மேக் பண்ணால் பலருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவருக்கு நாம் எந்த திட்டத்தை பரிந்துரைக்கிறோம், அவர் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அவர் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வெளியிடுற வீடியோக்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவரோட கேள்விக்கு பதில் சொல்லலாம். நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு வீடு ரெடி பண்ணணும், அதற்காக எனக்கு 5 லிருந்து 10 வருடத்துக்குள்ளே எனக்கு இதற்கான பிளான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பல பிளான்களை நம்ம டைம் டு டைம் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் வந்து என்ன நோக்கத்துக்காக நம்ம முதலீடு பண்ணுறோம், நம்ம வந்து எந்த நோக்கத்துக்கு முதலீடு பண்ணுறோம், எதற்காக முதலீடு பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனுக்காக நம்ம முதலீடு பண்ணணும். முதலீட்டில் வந்து எதற்காக நம்ம பண்ணுறோன்றே தெரியாமல் வந்து முதலீடு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண முதலீட்டிலேருந்தே நம்ம கரெக்டான ஒரு அறுவடை நம்ம பண்ண முடியாது. மார்க்கெட்டில் நடக்கிற ஏற்ற இறக்கங்களுக்கு வந்து நம்ம அஞ்சு என்ன பண்ணுவோம், நம்ம முதலீட்டை விட்டுட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட கோலை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கோலுக்கான காலகட்டங்களுக்கும் அந்த கோலுக்கான முதலீட்டு தொகை நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நம்ம மெசரபுளாக இருக்கணும். இப்போ அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 வருடத்தில் வந்து அவருக்கு வீடு வேணும் அப்படிங்கிறப்ப வந்து 10 வருடத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கோல் செட் பண்ணிட்டாரு. ஓகே, எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற அந்த கோலை செட் பண்ணிட்டாரு. இதில் அவர் குறிப்பிட மறந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பணம் அவருக்கு தேவை. 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமா, 1 கோடி ரூபாய் வேணுமா, என்னங்கிற அந்த மெஷரபிள் அமௌண்ட்டை வந்து அவர் சொல்லாததுனால வந்து ரெண்டாவதாக வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை வந்து அவர் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதற்கு அடுத்தது வந்து ஒரு எஸ்ஐபி பிளானை நம்ம ரெடி பண்ணணும். அந்த எஸ்ஐபி பிளானை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து டிசிப்ளினாக வந்து நம்ம தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம முதலீடு பண்ணணும். அவரோட ஃபினான்ஷியல் கோலுக்கு தகுந்த மாதிரி, அந்த முதலீட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டை நம்ம தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நம்ம முதலீடை வந்து குறைச்சிடாமல் அல்லது தவிர்த்துறாமல் என்ன பண்ணணும், தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம முதலீடு பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம பார்க்க முடியும். பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் பிளானிங் வச்சுருப்பாங்க. 5 வருஷத்தில் எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், அதுக்கான தொகை வந்து என்னாட்டி முதலீடு பண்ணக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா என்னாட்டி 10,000 ரூபாய் முதலீடு பண்ண முடியும், இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்மளோட அந்த அமௌண்ட்டையும் கரெக்டாக நம்ம ஒரு மெஷரபிள் அமௌண்ட்டாக வச்சுக்கணும். அந்த கோலோட பிளான்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான பிளான் வச்சுக்கணும். நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, அதனால் ரியலிஸ்டிக்காக பிளான் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் வந்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம், நமக்கு டைம் பாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம கால்குலேட் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப லாங் டேர்மில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம முதலீடு பண்ணாலும் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா டைரக்ட் பிளானோட அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உங்களோட வருமானத்தை எடுத்துகிட்டு போயிடும். டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்திலையும் குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் பிளானில் போகிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை நம்மளோட டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிற அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எவ்வளோ பெரிய தொகை நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக்கோங்க. அன்னெசரியாக நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அவருக்கு கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அவரோட கோல் அமௌண்ட் வந்து ஒரு 50 லட்சரூபா அவர் தீர்மானிச்சிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 50 லட்சரூபா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய தொகை அவர் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20,000 ரூபா வந்து அவர் 10 வருஷத்துக்கு வந்து எஸ்ஐபி வழியாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். சப்போஸ் அந்த நபருக்கு வந்து ஒரு 15 வருஷம் தொடர்ந்து முதலீடு செய்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அவரோட முதலீடு காலம் வந்து 15 வருஷத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் செய்ய வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மாதம் மாதம் அவர் எஸ்ஐபி செஞ்சால் போதும். சப்போஸ்
இன்னும் ஒரு நபரோட அந்த ஃபினான்ஷியல் கோலுங்கிறது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு 50 லட்சரூபா தேவை, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5000 ரூபா முதலீடு பண்ணால் போதும். ஸோ உங்களோட முதலீடு காலம் எவ்வளோ அதிகமாக அதிகமாக உங்களோட அந்த முதலீட்டு தொகைங்கிறது எவ்வளோ குறைவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான பிளானு, இதை நோக்கி உங்களாட்ட நீங்கள் நிச்சயமாக போக முடியுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நம்ம கோல் அமௌண்ட்டை பற்றி பார்த்தாச்சு, நம்ம பண்ணுற அந்த வருடங்களோட முதலீட்டு காலத்தை பற்றி பார்த்தாச்சு, ஒவ்வொரு வருடத்துக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் தான் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணுறது, நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் வந்து தாராளமாக நம்ம வந்து மிட்கேப் திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். ஏன்னா பல மிட்கேப் திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பான வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட திட்டங்களை பற்றின வீடியோக்கள் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். 2022ஓட பெஸ்ட் மிட்கேப் ஃபண்டுகளை பற்றி பார்த்துருக்கீங்க. நம்மளோட சேனலில் பல விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபண்டுகளோட அந்த விவரங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆக்சிஸ் மிட்கேப் ஃபண்டு, அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா மிட்கேப் ஃபண்டுங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்டு, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மிரே அசெட்டோட மிட்கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜிஐஎம் இந்தியாவோட மிட்கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு. இப்படிப்பட்ட இந்த 4-5 ஃபண்டுகளும் வந்து நீங்கள் தாராளமாக இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முதலீடு செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட்டில் நடக்கிற அந்த ஏற்ற இறக்கங்களெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்துடாமல் ஒவ்வொரு சரிவிலையும் உங்கள் கையில் வந்து பணம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். எப்போல்லாம் வந்து லம்சம் முதலீடு செய்ய முடியுமோ, எஸ்ஐபி வழியாக தான் நம்ம முதலீடு செய்யணுன்ற அவசியம் கிடையாது, எப்போவெல்லாம் வந்து லம்சம் முதலீடு செய்ய முடியுமோ, அதாவது பங்கு சந்தை எப்போல்லாம் சரியுதோ அந்த டயத்தில் வந்து கையில் இருக்க உங்களோட முதலீட்டு தொகை வந்து ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் சரி அல்லது 1000 ரூபாய் இருந்தாலும் சரி முதலீடு பண்ணிகிட்டே வாங்க. பங்கு சந்தையில் குறைய குறைய சரிய சரிய நீங்கள் ஃபண்டுகளை நீங்கள் வாங்குறப்போ வந்து உங்களுக்கு யூனிட் வந்து அதிக அளவில் வந்து அலோகேட் ஆகும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் முதலீடு பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட மெம்பர் ஒன்லி வீடியோவில் வந்து மிட்கேப் ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டு ரொம்ப சிறந்த ஃபண்டு அது சம்பந்தமான வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ மாத்திரம் இல்லாமல் பலவிதமான இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் வந்து நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணாக்கிட்டு இன்றைக்கே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒய்எம்எஃப் இன்வெஸ்டர் 400 அப்படிங்கிற அந்த பிளான் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எவ்ரி மந்த் நான் அதில் வீடியோக்கள் நான் வெளியிட்டுருக்கேன். இப்படி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்களை வந்து நான் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.